என்னது சம டேஸ்டா இருக்கா? அப்பனா கூட நானும் நல்லா குடிக்கிறேன். ஈ உண்மையாவே சூப்பரா இருக்கு தைஷா. என்ன பசங்களா வெளியில தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அம்மா கடைக்கு போறேன், யாராவது சும்மா கூட வரீங்களா? போயிட்டு வரலாம். அம்மா நாங்க வரலம்மா, எங்களுக்கு போர் அடிக்குது, நாங்க விளையாண்டுட்டு இருக்க போறோம், நீங்க போயிட்டு வாங்கம்மா. சரி சரி பசங்களா, அப்படின்னா இங்கே விளையாண்டுட்டு இருங்க, வேற எங்கேயும் வெளியில எல்லாம் போய் சுத்திட்டு இருக்காதீங்க, சரியா? அம்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாதா? பாத்து ஒழுங்கா ஓட்ட, இல்லனா கூட நான் ஓட்டுறேன். அப்பாடா, கடைக்கு போய்ட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. எதுக்கு பூனை வெளியில் வந்து படுத்துட்ருக்கு? ஏதோ அலற மாதிரி சவுண்டு கேட்குது. எதுக்கு இந்த பூனை இப்படி அலறிட்டு இருக்கு? என்னாச்சு புஜி, என்னாச்சு உனக்கு? ஏன் உள்ளேருந்து வெளியில் வந்து படுத்துட்ருக்க? உள்ளே என்னாச்சு? உள்ளே தானே படுத்துட்டு இருந்த? என்ன இருக்கும் உள்ள? என்னது இது, இவ்வளோ பெரிய பாம்பு வந்து பூனை வீட்டுக்குள்ளே இருக்குது. அச்சோச்சோ, ஃபஸ்ட்டு இந்த பூனை தூக்கி இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றணுமே. அச்சோச்சோ, இந்த பக்கம் வந்துடு புஜி, புஜி இந்த பக்கமாக வந்துடு. உன்னை முதல்ல தூக்கிட்டு போய் அந்த பக்கமாக நான் வச்சுடுறேன். அச்சோச்சோ, இங்கே பாம்பு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே, எல்லாமே கவுந்து கிடக்கு. இந்த பாம்பு வேற வந்து பூனை இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கேன். இந்த பசங்க வேற எங்கே போனச்சுங்க? இந்த பசங்களை இங்கே தானே இருக்க சொல்லிட்டு போனோம். ஏ பசங்களா, எங்க பசங்களா போனீங்க? உங்களை இங்கே தானே நான் இருக்க சொன்னேன், இங்கே வாங்க. ஆண்டி என்னாச்சு ஆண்டி, எதுக்கு ஆண்டி இப்படி பதறீங்க ஆண்டி? என்னது ஆண்டி, எப்படி ஆண்டி இங்க பாம்பு வந்துச்சு ஆண்டி? பூனை இருக்குற இடத்துல பாம்பு வந்திருக்கு ஆண்டி, பார்க்கவே பயமா இருக்கு ஆண்டி. ஏ ஆமா பசங்களா, நானே இப்ப தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தா பூனை அலறிட்டு இருந்துச்சு. பார்த்தா இவ்வளவு பெரிய பாம்பு இருக்கு. இப்ப என்ன பசங்களா பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பசங்களா. இந்த பூனைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது பசங்களா. ஏமா, அந்த பாம்பை பார்க்கவே இவ்வளவு பயமா இருக்குதுமா? என்னமா இப்படி இருக்கு அந்த பாம்பு? எப்போ பார்க்கவே பயங்கரமா இருக்குமா? விட்டா கடிச்சு கடிச்சு வச்சுச்சுன்னா அவ்வளவுதான்மா. நம்ம பூனையை நல்ல வேலை இந்த பக்கம் நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப எப்படி அந்த பாம்பை துரத்துறதுன்னு தெரியலையே. டேய் சாரதி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குடா. அன்னைக்கு நீ விலங்கு கிட்ட மாட்டிக்கும் போது உனக்கு ஒரு வலையை வச்சு தூக்கணும்ல, அந்த மாதிரி அந்த வலையை வச்சு இந்த பாம்பை பிடிச்சி இழுத்துட்டா. ஏய் ஆமால, செம்ம ஐடியா அஞ்சலி. அஞ்சலி, அந்த வலை எங்க இருக்கு? டேய் சாரதி, அந்த வலை வீட்ல தான்டா இருக்கு. அந்த வலையை வச்சு நீங்களே பிடிச்சிருவீங்களா? டேய் நீங்க சின்ன பசங்கடா, எப்படிடா பிடிப்பீங்க? அம்மா அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் நானே பிடிச்சிருவேம்மா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அந்த வலை மட்டும் இருந்தா போதும். இப்ப பாருங்க நான் எப்படி பிடிக்கிறேன்னு. ஏய் ஆயிஷா, நான் சொல்றது மட்டும் செய். நீ அந்த பக்கமா அந்த குச்சை வச்சு இந்த சைடு துரத்தி விட்டுட்டே இரு. நான் இந்த பக்கம் வந்தோன்னே இந்த வலைக்குள்ள வச்சு கரெக்டா போட்டுடுறேன், ஓகேவா? டேய் சரிடா சாரதி, நான் துரத்தி விட்டுட்டே இருக்கேன். சை சு சு சை சு 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 அப்படி வா, சு 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 சாரதி வா, சு சு. டேய் சாரதி, அங்கதான் வரே, பாரு வரே, பாரு அப்படியே பிடிச்சிரே. டேய் சாரதி, சு சு சு. ஆ சரி ஓகே ஆயிஷா, நான் அப்படியே பிடிச்சிடுறேன், நீ அப்படியே துரத்தி விட்டுட்டே இரு, சரியா? ஏய் உள்ள போயிச்சு, உள்ள போயிச்சு, உள்ள போயிச்சு, நல்லா மாட்டிக்கிச்சு. டேய் சாரதி, நல்லா மாட்டிக்கிச்சு பாரு, உள்ள போயிச்சு பாரு, அப்படியே இழுத்துட்டு போயிடு அந்த பக்கம். டேய் சாரதி பாத்துறா, ஏய் அந்த வலையில மாட்டிருச்சு, வெளியில கீழ வந்தற போது பாத்து பண்ணு சாரதி, பார்க்கவே பயமா இருக்கு. அம்மா ஓகேம்மா, இந்த வலைக்குள்ள போயிட்டாலே அதுக்கு அப்புறம் அதால வெளிய வரவே முடியாதுமா, தப்பிக்கவே முடியாதுமா. நான் இப்போ இது அப்படியே இழுத்துட்டு போயிட்டு காட்டு சைடா போட்டு வந்துறேமா. அந்த காடுங்க இருக்கும்ல, அந்த சைடா விட்டுட்டு வந்துறேமா. எனக்கே இது பார்க்க பயமா தான் இருக்குது. இருமா, நான் நல்லா இழுத்துட்டு போறேன், நான் அங்க விட்டுட்டு வந்துறேன், யாரும் பயப்படாதீங்க. முடி நல்ல வேளை அப்பாடா, ஒரு வழியா அந்த பாம்பு பிடிச்சாச்சு ஆண்டி. நீ ஒண்ணு பயப்படாதீ ஆண்டி, சாரதி அந்த பக்கம் விட்டுட்டு வந்துருவான்.
அச்சோ, இந்த பூனை வேற எதுக்கு இப்படி அலறுதுன்னு தெரியலையே. அந்த பாம்பை பார்த்ததுலேருந்து இந்த பூனைக்கு ரொம்ப பயமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐஷா, அந்த பூனை அலறிட்டே இருக்கு ஐஷா, என்னாச்சுன்னே தெரியல. பார்க்கவே பாவமா இருக்குடி ஆண்டி. பாவம் ஆண்டி பேசாம வீட்டுக்குள்ளே எடுத்து விட்டுருங்க ஆண்டி. ஆமாம், உள்ளேயே வச்சிடலாம். நீ பயப்படாத, ஒன்றும் சரியா? அலறாத அலறாத, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே படுத்துக்கோ. ஒன்றாகாது ஒன்றாகாது, பாம்பு போயிடுச்சு. அதான் எனக்கும் தெரியல ஐஷா, என்னன்னு தெரியல. நான் வரும்போதும் அப்படிதான் அலறிட்டே இருந்துச்சு, இப்போவும் அலறிட்டே இருக்கு, என்னாச்சுன்னே தெரியல. மா, அந்த பாம்பை தூக்கிட்டு போய் காட்டு சைடாக விட்டுட்டு வந்துட்டேன்மா, இனிமே இந்த சைடெலாம் வராதுமா அந்த பாம்பு. அம்மா, பூனைக்கு என்னாச்சு இப்போ? ஓகேவா? பூனைக்கு எதுவும் ஆகலாம்மா? பூனைக்கு ஒன்றும் ஆகலடா, ஆனால் என்னன்னு தெரியல, பூனை அலறிட்டே இருக்கு. ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா ஆண்டி? சின்ன பூனை கத்துற மாதிரியே சத்தம் கேட்குது ஆண்டி. ஆண்டி, ஒருவேளை சின்ன பூனை ஏதாவது வந்திருக்குமோ ஆண்டி? இந்த பக்கம் தான் ஆண்டி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, இங்கே பாருங்களேன் எப்படி சவுண்ட் வந்துகிட்டே இருக்குன்னு. ஆண்டி, இந்த பக்கம் வந்து பாருங்க ஆண்டி. ஆமாம் ஐஷா, எனக்கும் அப்படி தான் சவுண்டு கேட்குது, சின்ன பூனை கத்துற மாதிரி. இந்த பக்கத்துலேருந்து தான் சவுண்டு வருது, ஹீ உள்ளேருந்து தான் சவுண்டு வருது. ஹீ, இந்த பூனை அலர்னுச்சுல்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுல, புச்சி தான் ஒரு க்யூட்டான சின்ன பூனை பெற்றிருக்கு. இருங்க இருங்க, அதை எடுத்து காமிக்கிறேன். ஹீ, அழகாக இருக்குப்போ அந்த பூனை பார்க்குறதுக்கே, அப்படியே புச்சி மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஹீ, இன்னும் கண்ணு கூட திறக்கலை பசங்களா, அழகாக படுத்துட்ருக்கு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த பூனை, அதே மாதிரியே இருக்குடா. போயிடலாம் சரியா? அச்சோ, அழகா இருக்கு ஆண்டி, நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விளாண்டி. நாங்க ரெண்டு நாளே எவ்வளவு ஜாலியா இருந்தோம் தெரியுமா? இந்த பூனையோட ஜாலியா விளாண்டோம் தெரியுமா? இப்ப கியூட்டான இன்னொரு பூனை வேற வந்துருச்சு. பசங்க எல்லாரும் உங்க பூனை கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. புஜிக்காக வீடுலாம் செஞ்சு கொடுத்து நாங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருந்தோம் இந்த பூனை இருக்கிற வரைக்கும். அச்சோ, நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் பூனைய. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா, எல்லாரும் சேர்ந்து நல்லா பாத்துக்கிட்டதுக்கு. நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் எங்களுக்கே மனசு வர மாட்டேங்குது, ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நாங்க ரெண்டு பேருமே. நாங்க அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து இந்த பூனைங்களை பாத்துக்கிறோம். கண்டிப்பா வாங்கக்கா, வீட்டுக்கு வந்து பாத்துக்கோங்கக்கா அப்பப்போ. பசங்களா, நீங்களும் எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வரலாம், வந்து நீங்க பூனைய கொஞ்சலாம். சரி ஓகே பசங்களா, நான் போயிட்டு வரேன். அச்சோ, அழுகாத நிலாக்குட்டி. சரி விடு, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிலாக்குட்டி, ஆனால் என்ன பண்ண முடியும், அது அவங்களோட பூனை தானே, ரெண்டு நாளைக்கு தான் நம்மக்கிட்டே இருந்துச்சு. வேணா நம்மளும் அந்த மாதிரி பூனைலாம் வாங்கி வளர்க்கலாம் நிலாக்குட்டி.